Hey guys, welcome and welcome back to my channel. In this video, I'm going to share with you what I'm a hair care video. And in this video, I'm super hair mask. And in this hair mask, we control hair fall, dandruff control, and we have lean hair, and hair thicker. Very useful, so kandipa video full skip pannama paarenga. And ipo na solla pora mask vandu paathreenga neenga vaarathula oru thadava try panna kuda podu super ana result vandu paakalam. Neenga vidama 2 months kitta indha hair mask regular ah try pannittu varumbodhu adhaal vaarathula oru thadava try pandratha regular ah try pannittu varumbodhu hair growth ungalku super ah nadakkum. So video ku poi indha hair mask eppadi pandradhu eppadi apply pandradhu ellama detailed ah paathalam. And video ku poradhukku munadi namma video paathadhukku ellarkum oru periya hi. And if you are new to our channel, subscribe and click the bell icon. Then you can click the regular notification on our videos. And if you are subscribed to our channel, we will skin care, hair care, fashion, fitness, and this is the video. So if you are new to our channel, subscribe and click the video. Okay, in the hair mask, the first ingredient is vendayam. Vendayam is 3 tablespoons of water. Wash it in a night full. Next day morning, you can see it in a night full. கண்டிப்பா நீங்க வெந்தயமா வாரத்துல ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவாங்க சீக்கிரமா அது எல்லாமே வந்து சரியா வருது உங்களுக்கு விசிபிளா வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹேர் growth நடக்கணும் அப்படினா dandruff கண்ட்ரோல் பண்ணனும் உங்களுக்கு dandruff-ஐ கண்ட்ரோல் பண்ணி ஹேர் growth-க்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹேர் பேக் தான் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ இதுல நான் ஆட் பண்ணக்கூடிய எல்லா இன்கிரிடியன்ட்ஸ்மே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க எதையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்காதீங்க வெந்தயம் சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளோட dandruff-ஐ கியூர் பண்றதுக்கு அதிகமா dandruff உள்ளவங்க வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிக்காதீங்க கண்டிப்பா வந்து ஆட் பண்ணிக்கோங்க And when they are night uravikum bodhu paalla vandu uravittringa and whole night full ah neenga fridge la kuda vechiralam next day morning elundita adhaadu nama hair pack apply panna poradhukku or 1 hour ku munnadi eduthu neenga veliya vecha podum so nalla vandu paalla uravittringa பால்ல எதுக்காக நான் வந்து ஊற விட்டுறேன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பாலுமே நம்மளோட ஸ்கால்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கால்ப்பை க்ளீனா பாத்துக்கிறதுக்கும் நல்ல மாய்ஸ்சரைஸா வந்து பாத்துக்கிறதுக்கும் பால் ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் அண்ட் நம்மளோட ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகும்போது ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் டாண்ட்ரஃப் இன்னும் அதிகமாகும் சோ அதைய எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட் சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும் சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பால்ல வெந்தயத்தை நைட் ஃபுல்லா ஊற விட்டுறோம் சோ நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் அதுல என்ன ஆட் பண்ண போறேன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் பொதுவாவே ஹேர் growth-க்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லி நான் நிறைய வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எங்கெல்லாம் பால்னஸ் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் வந்து வெங்காய ஜூஸ் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 2 வீக்ஸ்லயே சூப்பரா வந்து அங்க இருந்து குட்டி குட்டி முடியா வந்து வளருது உங்களுக்கு விசிபிளா வந்து தெரியும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பட் இருந்தாலும் ஆனியன் ஜூஸ் நான் ட்ரை பண்ற வரையும் தான் அதோட ரிசல்ட் இருக்கு ஒன்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹெவி ஹேர் ஃபால் இருக்கு எதனால அப்படி வந்து பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப்னால டாண்ட்ரஃப் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு கம்மியாவே மாட்டேங்குது நீங்க வந்து டாண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அட் த சேம் டைம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹேர் பேக் வந்து ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அதுக்காக தான் இந்த ஹேர் பேக் சூப்பரா இருக்கும் சோ வெங்காயம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சமா எடுத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எல்லாத்தையும் வந்து சீவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை அந்த வெந்தயம் பால் கூட வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை வந்து நீங்க 1 hour அப்படியே விட்டுருங்க 1 hour ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ 1 hour கழிச்சு நான் வந்து எடுத்து காட்டுறேன் 1 hour ஆயிடுச்சு சோ நெக்ஸ்ட் நான் இதை வந்து கிளீனான மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போறேன் மிக்சி ஜாரு ரொம்ப நல்லா கிளீனா இருக்கணும் நீங்க குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அண்ட் வெயில வந்து ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லா வீடியோஸ்லயும் வந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு சிலர் வந்து புதுசா கூட பாப்பாங்க சோ அவங்களுக்காக இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக மட்டும்தான் சோ இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா நான் அரைச்சு எடுத்துக்கிறேன் அடிஷ்னலா நீங்க வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கிரீமியா வந்துடும் அது எல்லாமே கிரீம் வாட்டரியா இல்லாம கிரீமியா வந்துடும் சோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரியா வேணும் அப்படின்னா நீங்க வந்து அடிஷ்னலா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சோ நெக்ஸ்ட் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண போறேன் டைரக்டா நம்மளோட ஸ்கேல்ப்ல அப்படியே அப்ளை பண்றனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பண்ணலாம் ஃபில்டர் பண்ணி வந்து அப்ளை பண்ணலாம் நான் வந்து ப்ரிஃபர் பண்றது ஃபில்டர்
மெத்தட் பண்ணி தான் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டாக அங்கங்கே வந்து முடியில் வந்து சிக்கியிருக்கும். ஸோ அது வந்து இன்னும் நிறைய தண்ணி போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் ஃபில்டர் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும், நல்லா வலுவலுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணால் கூட போதும். ஸோ இது எப்படி நம்மளோட ஸ்கேல்ப்பில் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்கை நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் இல்லைன்னா 45 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்ப் ஹேர் எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்லி ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, ஹேர்லேயும் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பின்னல் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கீழே போக 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 ஒல்லியாகிட்டே போகும். அதுக்கெலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறது, ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிட்டு ஹேர் பிரேக்கேஜ் ஆகி அங்கங்கே முடி ரொம்ப தின்னாயிட்டு உடையிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், கீழே போக 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 ஒல்லியாகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர்லேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் நல்லா அப்ளை பண்ணும்போது ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வந்து சிக்காகாது, சீக்கிரம் வந்து ட்ரை ஆகாது. ஸோ அதனால் ஸ்கேல்ப் ஹேர் எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்கோ, உங்களுக்கு எங்கே அதிகமாக எச்சினஸ் இருக்கோ, உங்களுக்கு எங்கே அதிகமாக பால்னஸ் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி மினிமம் 1 மினிட்டாவது நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து மசாஜ் பண்ணாதீங்க, ஒரு 1 மினிட் மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகமாக டேண்ட்ரஃப் உள்ள இடத்துலலாம் வந்து மசாஜ் பண்ண வேண்டாம், அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா உங்களோட ஃபுல் தலையையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கோல்டு பிடிச்சிக்கும், சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சீரியஸ்லி. ஒரு சிலர் வந்து கேட்பீங்க இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணி தான் அது வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்பீங்க இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து ஆயில் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட கொஞ்சமாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சுருங்க. நம்ம என்ன தான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணாலும் அந்த ஆனியனோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதுக்கப்புறம் தலை குளிப்பீங்க இல்லையா, இந்த ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் அகைன் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ பண்ணும்போது அதோட ஸ்மெல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். பட் இருந்தாலும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த ஸ்மெல் வந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல தான், ஹேர் க்ரோத் சூப்பராக நடக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்கை விடாமல் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். டைம் இருந்தது அப்படின்னா வீக்லி 2x கூட வந்து ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மினிமம் 1 மந்த்லேயே உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து முடி இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹேர் க்ரோத் ஆகிறது விசிபிளாக வந்து தெரியும். உங்களுக்கு அதிகமாக டேண்ட்ரஃப்லாம் இருக்குது, ஒரு மாதிரி ஒயிட்டாக ஸ்கேலியாக வருது அப்படின்னா அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸ்கேல்ப் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கும், ஸ்கேல்ப் ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். நிறைய வந்து தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடித்தாலும் வந்து நம்மளோட ஃபுல் பாடி நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், ஸ்கின்னும் ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருக்கும். முடிஞ்சளவு நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா see you next video. Take it, bye.